ஹலோ நண்பா, இந்த வீடியோவை தயவு செஞ்சு யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ வீடியோ பார்க்குற ஆட்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. எதுக்குன்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு லைக்னால ஒரு 100-150 பேருக்கு போய் இந்த விஷயம் போய் சேரும். ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன். ஸோ டிசம்பர் 3, டிசம்பர் 4, டிசம்பர் 5, டிசம்பர் 6, ஸோ தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட மிஜாங் புயலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்ச நம்ம சென்னை, திருவாரூர், காஞ்சிபுரம், ஸோ இந்த ஒரு மாவட்டத்திலலாம் ஓவராக வந்து வெள்ளம் வந்தனால ஒரு வாரத்துக்கு ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து லீவ் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் வந்து இந்த 3 மாவட்டத்தில் இருக்க மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஈவன் ஒரு நேரம் சாப்பாடு வாங்குறது கூட வெளியே போக முடியாத அளவுக்கு வெள்ளம் வந்து வெளியே வந்து சூழ்ந்துருந்துச்சு. ஸோ யார் வீட்லேயும் கரண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தனால ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கே வந்து அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா கேபிஒய் பாலாவாக இருக்கட்டும், இல்லைன்னா தமிழ் சினிமாவோட ஒன் அண்ட் ஒன்லி கிங், ஸோ என்னோட அண்ணன், என்னோட தளபதி, நம்ம தளபதி அண்ணன் வந்து, ஸோ நிர்வாகி எல்லாருமே வந்து நிறைய மக்களுக்கு வந்து நிறைய விதமாக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் இருக்கிற நிறைய சின்ன சின்ன நட்சத்திரங்கள், ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ எவ்வளோ தான் சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் அதே அளவுக்கு சோகமான விஷயம் நிறைய நடந்துச்சு. நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு நைட் நேரம் ரிட்டர்ன் பண்ணும்போது ஸோ வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனாங்க. ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேலைக்கு போயிட்டு நைட் டைம் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்து பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்க. இன்னொருத்தங்க வீட்டுக்கு போகிற வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனது. ஸோ நம்ம வேலைச்சேரி பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பள்ளம் ஏற்பட்டு அதுக்குள்ளே வந்து நரேஸ் அடுத்து ஜெய்சீலன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் இறந்து போனது. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நரேஸ், ஜெய்சீலன், ஸோ இவங்க ரெண்டு பேரும் உள்ளே விழுந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம், ஸோ அவங்க எதனால் அந்த இடத்துல விழுந்து இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படித்து பார்க்கும்போது எனக்கே வந்து பயங்கர சாக்காக இருந்துச்சு. ஸோ வீடியோ பார்க்குற ஆட்களுக்கு உங்களுக்கும் வந்து இந்த மாதிரிலாம் யாருக்கும் வந்து நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தோணும். ஸோ இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அந்த புயல் டயத்தில் வந்து நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க. வேலைச்சேரி கேஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் வந்து ஒரு 5 பேர் உள்ளே விழுந்துட்டாங்க. அதில் 3 பேரை காப்பாற்றிட்டோம், 2 பேரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்து ஃப்ளாஷ் நியூஸாக ஒரு 2-3 நாள் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ உள்ளே விழுந்த 2 பேரோட பேர் என்னன்னா, ஒருத்தர் பேர் வந்து நரேஷ், 21 வயசு. ஸோ இன்னொருத்தரோட பேர் வந்து ஜெயசீலன், 32 வயசு. ஸோ அந்த நரேஷ் அப்படிங்கிறவங்க வந்து அந்த வேலைச்சேரி கேஸ் ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணி ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் தான் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு கேஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வேலைச்சேரி கேஸ் ஸ்டேஷன்ல வந்து வேகன்சி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே 5 ஸ்டேஷன்ல இருந்து இந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் புயலுக்கு முந்தின நாள் நரேஷ் அப்படிங்கிறவங்க வந்து நைட் ஷிஃப்ட் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ மழை ஓவரா இருக்குன்னு சொல்லி அவங்க அக்கா ஹஸ்பண்ட் வந்து நேரில் வந்து நரேஷை மீட் பண்ணி, மாப்பிள்ள மழை ஓவரா இருக்கு, ஸோ வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா நீங்கள் போங்க, இன்னும் 4-5 ஹவர்ஸில் வந்து ஷிஃப்ட் முடிஞ்சிடும், நான் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லி ஸோ அவங்க அக்கா ஹஸ்பண்டை வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சார் நரேஷ். ஸோ இன்னொரு சீடு வந்து ஜெயசீலன். ஸோ அவங்களுக்கு வந்து 32 வயசு, ரீசெண்டாக கல்யாணம் ஆகி 1 இயர் தான் ஆச்சு. ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு 4 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் நீங்கள் நேற்று வந்து நியூஸ் சேனலில் வந்து நீங்கள் பரபரப்பாக அவங்களோட டெட் பாடியை உள்ளேருந்து எடுக்கும் போது அவங்க வந்து அழுதுகிட்டே பேட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ ஜெயசீலன் அப்படிங்கிறவங்க வந்து நைட் வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் வந்து ஒரு ராட்சச கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அது பக்கத்தில் தான் வந்து ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருந்திருக்கு, அது ஒரு 50 அடி இருந்திருக்கும். ஸோ ஜெயசீலனுக்கு வந்து நைட் நேரம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து மிஷின்லாம் இருக்குது, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இருக்குது. ஸோ மழை தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா வம்பா போயிடும். ஸோ உங்களை நம்பி தான் நான் வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இப்போ கிளம்பி போய் அங்கே இருக்க மிஷின்லாம் வந்து எப்படியாச்சும் உங்களால் காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜெயசீலனோட ஒய்ஃப் இருந்துட்டு, இல்லை ரொம்ப மழை பெய்யுது, நீங்கள் இப்போம்லாம் வந்து வேலைக்கு போக வேண்டாம், ஸோ ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, நான் வந்து காலையில் மழை கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே. ஸோ நம்ம ஜெயசீலனை வந்து அந்த ஓனர் கால் பண்ணி, இல்லை சார் மழை வந்து ஓவராக இருக்குது, ஸோ அதனால் என்னால் போக முடியாது அப்படின்னு, நான் காலையில் மழை கம்மியானதுக்கப்புறம் வேணால் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயசீலன் சொன்ன உடனே, ஸோ அதே நேரத்தில் அந்த கம்பெனி ஓனர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களை நம்பி தான் நான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், ஸோ மிஷினுக்கு எதுவும் ஆச்சுன்னா நீங்கள் தான் வந்து எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ ஜெயசீலன்லாம் வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட வந்து எல்லாமே சொல்லிவிட்டு நான் வந்து பாதுகாப்பாக இருப்பேன், நான் அப்பப்போ உங்களுக்கு கால் பண்ணி வந்து என்னென்ன நடக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்பி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போய் ஜெயசீலன் வந்து எல்லா மிஷினையும் பார்த்ததுக்கப்புறம் ஸோ எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ ஒய்ஃபுக்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு விஷயமும். ஸோ கடைசி நேரத்தில் அந்த 7 to 8 மணிக்குள்ளே அந்த கேப்பில் வந்து ஜெயசீலன் வந்து அவங்க ஒய்ஃபிட்ட வந்து சொல்கிறாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கண்டெய்னர் கண்டெய்னர் சொல்லி ஒரு 3-4 தடவை கத்திகிட்டே இருந்தாராம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோன் வந்து ஃபுல்லாகவே கட் ஆயிருச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஜெயசீலன் வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த பள்ளத்தாக்குள்ளே அந்த கண்டெய்னர் வந்து அப்படி உள்ளே விழுந்துருச்சு. ஸோ இன்னர் சைடு வந்து கேஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம நரேசனை வந்து ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி போக போகிற நேரத்தில் ஸோ அந்த ஓரத்தில் இருக்கிற மண் சரிவு ஏற்பட்டனால அந்த கேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஓரத்தில் இருக்கிற பகுதியெலாம் வந்து அப்படி
அப்படி நேரா வந்து நம்ம பள்ளத்தாக்குள்ள போன உடனே சோ நரேசன் சோ அவங்க கூட வேலை பார்க்கற மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாலு பேர் வந்து உள்ள விழுந்துட்டாங்க சோ நரேசனோட ஃப்ரெண்ட் அதாவது அவங்க கூட விழுந்த மூணு பேர் வந்து சோ சுத்தி இருக்கிற எதையோ பிடிச்சி வந்து ரெஸ்கியூ டீம் வந்து வெளியே காப்பாத்திட்டாங்க ஆனா நரேசன் ஜெய்சீலன் சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே ஆழத்துக்கு போனனால சோ அவங்கள வந்து அந்த நேரத்துல வந்து அவங்கள மீட்க முடியல அதே நேரத்தில் புயல் வந்து நம்ம சென்னையை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஓவரா மழை வரும்போது அந்த ரோட்டில் தேங்கி இருக்கிற அம்புடு தண்ணியை வந்து அந்த குழிக்குள்ள தான் போச்சு ஸோ ரெஸ்கியூ டீமும் தண்ணியை உள்ளேருந்து மோட்டர் போட்டு வெளியே எடுக்கணும்னு நினச்சாலும் மழை இன்னும் அதிகமாக பெய்ய இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து அந்த இடத்துலருந்து போய்கிட்டு இருந்துச்சு ஸோ அட்லாஸ்ட் அந்த இடத்துலருந்து மழை ஸ்டாப் ஆயிருச்சு ஸோ தண்ணி எல்லாத்தையும் மோட்டரை வச்சு வெளியே எடுத்தாலும் ரோட்டில் தேங்கியிருக்க தண்ணி அகைன் அந்த பள்ளத்துக்குள்ளே தான் போய் போய் விழுந்துட்டு இருந்துச்சு ஸோ அட்லாஸ்ட் தண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டாங்க மழையும் ஸ்டாப் ஆயிருச்சு ஸோ உள்ளே எல்லா தண்ணியும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்து ராட்சச கிரேன் மூலமாக உள்ளே போனாங்க உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே வந்து எல்லாமே சேரும் சகதியமாக தான் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அது வந்து ஸோ ஸ்விம்மிங் ஃபுல்லில் இருக்க தண்ணியோ கடலில் இருக்க தண்ணியோ கிடையாது ரோட்டில் இருக்கிற சேரு சகதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோன்னா உள்ளே ரொம்ப சேரு சகதியெலாம் இருந்திருக்கு ஸோ அதுக்குள்ளே மிஷினை வச்சு இன்னும் ஆழமாக தோண்ட ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 days வந்து உள்ளேயே தண்ணிக்குள்ளே இருந்தனால ஸோ அது வந்து அழுக ஆரம்பிச்சனால ஸோ அந்த பேட் ஸ்மெல் வரும்போது ஸோ பாடிக்கு வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நம்ம வந்து பாதுகாப்பாக வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்கியூ டீம் வந்து ரொம்ப பொறுமையாக ஃபஸ்ட்டு வந்து ஜெய்சீலனோட பாடியை வந்து வெளியே எடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் 1 hour அடுத்து வந்து நம்ம நரேசனோட பாடியை வந்து வெளியே எடுத்தாங்க கண்ணிமைக்கும் நேரத்தில் ரெண்டு பேரோட உயிர் வந்து பரிதாபமாக போயிடுச்சு ஸோ டெத்து வந்து அன்பிரடிக்டபிளு ஸோ நரேஸ் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு வந்து ஜஸ்ட்டு 21 years தான் ஆகுது என்னோடய ஒரு வயசு சின்ன பையன் ஸோ டெத்து எப்பப்போ ஒரு ஒரு ஆளுக்கு வந்து இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி சத்தியமாக வந்து எதிர்பார்க்கவே முடியல ஸோ நரேஸ் வேலை பார்த்த அந்த கேஸ் ஸ்டேஷனில் உள்ள ஓனர் வந்து ஸோ நரேசனோட இழப்பீடு எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஏற்றுக்கொடுதோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து அவங்களோட இது எல்லாத்தையும் கேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஓனர் வந்து பார்த்துக்கிட்டாங்க ஸோ இன்னொரு சைடு வந்து ஜெய்சீலன் வந்து ஒர்க் பண்ண கம்பெனியோட ஓனருக்கு கால் பண்ணால் அவர் வந்து காலை பிக் பண்ணவே இல்லை ஸோ தமிழ்நாடு போலீஸ் வந்து அந்த ஓனருக்கு வந்து வலைவீச்சு போட்ட உடனே ரெண்டு பேரும் வந்து மாட்டிட்டாங்க இன்னும் ரெண்டு பேரும் வந்து மாட்டலை ஸோ எவ்வளோதான் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நல்லது பண்ணாலும் கூடையும் கெடுதலும் வந்து நிறையவே நடக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாலும் ஸோ இந்த மாதிரி ஒரு சோகமான விஷயமும் அந்த இடத்துல நடந்திருக்கு ஸோ நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஒருத்தர் வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருப்பார் ஸோ அவர் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி வீடு திரும்பியிருப்பாருன்னு சொல்லி தெரியல ஸோ டெத்து வந்து அன்பிரடிக்டபிள் ஸோ இருக்கிற வர லைஃப்பை வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருந்தால் இந்த ஒரு விபத்தை வந்து தடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம லவ்லி பிரகாஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த கேஸ் ஸ்டேஷன் பக்கம் ஒரு பள்ளம் உண்டாகிருச்சு ஸோ அதுக்குள்ளே வந்து ரெண்டு பேர் விழுந்துட்டாங்க இறந்துட்டாங்க அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு லைஃப் ஸ்டோரி வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் இதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று செய்ய வேண்டாம் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் மட்டும்தான் பண்ண சொல்கிறேன் லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் உங்கள் இஷ்டம் பண்ண அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு விஷயத்தை வந்து அடுத்த ஆள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ எல்லோரும் பார்த்து பத்திரமா சேஃபாருங்க ஸோ பாய் நண்பா